ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று ஆடி அமாவாசை. இந்த அமாவாசையின் நாளில் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரிக்கின்றார்களோ அவர்களுக்கு பித்ரு சாபமானது நீங்கி முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். என்ன மந்திரம் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆடி அமாவாசை நாளில் அனைவர் வீட்டிலையும் முன்னோர் வழிபாடு அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். முன்னோர் வழிபாட்டை மதியத்திற்குள் முடித்து விடுவது சிறப்பு. திதி தர்ப்பணங்கள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு அன்னதானம் செய்து முன்னோர்களுக்கு வஸ்திரதானம் செய்து பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து எல்லாம் சிறப்பாக நிறைவு செய்துவிட்டு மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு இந்த ஆடி அமாவாசை இது போன்ற பெரிய அமாவாசைகளை தவற விடுறதுனால பித்ருக்களுடைய சாபத்தால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். முன்னோர்களுடைய ஆசி அவர்களுக்கு எக்காலத்திலையும் கிடைப்பதே கிடையாது. இதனால குடும்பத்துல மன நிம்மதி இல்லாமல் இருப்பது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது, பண கஷ்டம், மன கஷ்டம், உடல் உபாதைகள், திருமணம் தடைபடுறது, இது போன்ற பல பல பிரச்சனைகள், தீர்வு காண முடியாத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருப்பவர்கள் இந்த நாளை தவறவிடாதீர்கள். இன்று ஆடி அமாவாசை காலை பொழுதை முன்னோர்களுக்கு நாம் பயன்படுத்தினாலும் மாலை வேளையில இறை வழிபாடு செய்ய மறக்கவே கூடாது. குலதெய்வ ஆலயம் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அங்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். இல்ல குலதெய்வ ஆலயம் ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பூஜை அறையிலேயே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இன்று அனுமன் வழிபாட்டையும் நாம் மேற்கொள்வது சிறப்பு. அமாவாசை தினத்துல அம்பாள் வழிபாடையும் செய்ய வேண்டும். முன்னோர் வழிபாட்டையும் செய்து முடித்த பிறகு அனுமனை வழிபட்டால் பெரிய தோஷம் இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய வலிமை மிக்க சக்தி அனுமனுக்கு உண்டு. இன்று முடிந்தால் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று ராம மந்திரத்தை சொல்லலாம். ஒரு சில ராம மந்திரத்தை 108 முறை எழுதக்கூடிய வழக்கம் இருக்கும். அவர்கள் ராம மந்திரத்தை எழுதலாம். ராம மந்திரத்தின் வலிமை என்ன என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்தது. அதிலும் இன்றைய தினம் அனுமனை நினைத்து இந்த ராம மந்திரத்தை உச்சரித்தால் நம் குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த பித்ரு சாபமானது விலகும். இந்த ராம நாமத்தை உச்சரித்தால் குடும்பத்துல இருப்பவர்களுடைய தோஷங்கள் விலகும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆஞ்சநேயர் சன்னிதானத்திற்கு சென்று இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இன்னும் அதற்கு சக்தி மிகுதி. யார் யாருக்கெல்லாம் குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் சொல்லி இந்த ராம மந்திரத்தை அனுமனுடைய சன்னிதியில சொல்வது இன்னும் கூடுதலான சிறப்பு. மாலை பூஜையில விளக்கேற்றி வைத்துவிட்டு ஆஞ்சநேயரை மனதார நினைத்து ராம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். 108 முறை ஸ்ரீ ராம ஜெயம் எழுதுவது இன்னும் கூடுதலான சிறப்பு. இப்படி செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பித்ரு சாபங்கள் நீங்கி நிச்சயமாக வாழ்க்கையில நல்லதொரு முன்னேற்றமானது ஏற்படும். துயரங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு சந்தோஷமான வாழ்வை, மன வலிமையை கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேயர். அதனால அனுமனை வழிபட்டு உங்களால் முடிந்த அன்னதானத்தை இன்று செய்யுங்கள். உண்மையாகவே பசியோடு இருப்பவருக்கு இன்றைய தினத்துல அன்னதானம் செய்தால் நிச்சயமாக அது உங்கள் முன்னோர்களையே போய் சேரும். இதன் மூலம் உங்களுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும். அதனால உணவு ஏற்கனவே இருக்கு அப்படின்றவர்கிட்ட போய் உணவை கொடுப்பதை காட்டிலும் பசித்தவருக்கு உண்மையாக அந்த உணவு தேவை அப்படின்றவருக்கு நீங்க அன்னதானம் செய்யுங்கள். ராமநாமத்தோடு இன்று செய்யக்கூடிய அன்னதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துயரங்களையும் போக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த தானத்தை செய்யுங்கள். நிச்சயமாக இந்த மந்திரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி சுபிக்ஷமான வாழ்வை கொடுக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.